அன்பு நெஞ்சம் கொண்ட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அறிவியல் காலகட்டத்திலும் கூட நல்ல சகுனம் கெட்ட சகுனம் பார்க்கும் பழக்கத்தை நம்மில் பலரின் வீட்டிலேயும் பின்பற்றுகிறார்கள். அப்படி நாம் பார்த்து பின்பற்றும் அனைத்து கெட்ட சகுனங்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு அறிவியல் காரணம் இருக்கும். அந்த வகையில் இன்றைய பதிவில் பூனை குறுக்கே சென்றால் அந்த வழியில் செல்லக்கூடாது என்று சொல்வதற்கான உண்மை காரணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனபிள் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைய காலகட்டத்தில் கூட பலரும் கெட்ட சகுனம் பார்ப்பதை பின்பற்றுகிறார்கள். அப்படி நாம் கெட்ட சகுனம் என்று கூறும் எந்த ஒரு செயலும் கெட்ட சகுனமே கிடையாது. அவற்றிற்கு பின்னால் ஏதாவது ஒரு நல்ல காரணத்தை வைத்து தான் முன்னோர்கள் கூறியிருப்பார்கள். அதனால் இனிமேலாவது கெட்ட சகுனங்களை பார்ப்பதை தவிர்க்கலாம். அதே போல் பூனை குறுக்கே சென்றால் தொடர்ந்து செல்லாதீர்கள் என்று கூறுவார்கள். அதற்கான உண்மை காரணத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக அரசர்களின் காலத்தில் போருக்கு செல்லும் பொழுது பெரும் படையுடன் தான் செல்வார்கள். அப்படி படையுடன் செல்லும் பொழுது பூனை குறுக்கே சென்றால் அந்த பகுதியில் குடியிருப்புகள் உள்ளது, அங்குள்ள ஆண்மகன்கள் அனைவரும் போருக்கு சென்றிருப்பார்கள் என்று அர்த்தம். அப்படி என்றால் அந்த பகுதியில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். அதனால் அந்த பகுதியை நம்முடைய படையுடன் கடந்து சென்றால் அவர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் என்பதால் படையை திருப்பி வேறு வழியில் செல்வார்கள். பூனை குறுக்கே சென்றால் தொடர்ந்து செல்லாதீர்கள் என்று கூறுவதற்கு மற்றொரு காரணமும் உள்ளது. முன்னோர்கள் காலத்தில் வண்டி கார் எதுவும் இல்லாததால் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டியை பயணம் செய்ய பயன்படுத்தினார்கள். அப்படி பயணம் செய்யும் போது பூனை குறுக்கே வந்தால் அதனுடைய கண்களை பார்த்த குதிரை அல்லது மாடு பயந்திருக்கும் என்பதால் சிறிது நேரம் அதை தண்ணீர் குடிக்க வைத்து அழைத்து செல்வார்கள். இவைகளே பூனை குறுக்கே சென்றால் தொடர்ந்து செல்லாதீர்கள் என்று கூறுவதற்கான உண்மையான காரணங்களாகும். இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இதன் மூலமா சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கிருபா சந்திரசேகர். இது பிளாக் டவுன் தமிழ்.